இப்படி எல்லாரும் இப்படி என்ன நினச்சிருந்தானா பேஷண்ட்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் நான் உடனே நம்ம டாக்டர் இப்போ கபாலீஸ்வர் கோயில் கற்பகத்துக்கு முன்னாடி தானே உட்காந்துட்டுப்பா அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அப்படிமா. இதெல்லாம் ஓகே, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தடவை பயங்கரமாக புயல் மழை எல்லாம் வந்து இடியெல்லாம் அடித்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சின்ன சேதம் ஏற்பட்டதுன்னு நியூஸ் வந்தது. அதை படித்த உடனே என்னுடைய பேஷண்ட் மகாபலிபுரத்தில் இருக்க நந்தகோபால் அவரோட ஒய்ஃபு அவன் எனக்கு சொல்கிறான், டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னா. நான் கேட்டேன், என்னம்மா நான் என்ன கபாலீஸ்வரர் கோயில் இடி தாங்கன்னு நினச்சிருந்தேடா, எதுக்கு தான் நினைக்கிறேன், இடி இடித்தா கூட ஐயோ நம்ம டாக்டர் அங்கே இருப்பாளுன்னா எந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கேன்னு தெரியாது. அப்படி இது பண்ற ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது ஒரு விதத்துல மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு விதத்துல ஒரு தொந்தரவு இல்ல. We have added responsibility மாதிரி நம்ம போகிற ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உருப்படியாக இருக்கணும், கண்ட ஜங்க்லாம் போடக்கூடாது இல்லையா. அதனால் கொஞ்சம் எனக்கு இட்ஸ் நைஸ். ஆ பை த பை, இவா வந்து வித்யா சதீஷ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஏன்னா இவ வந்து நம்மளுடைய கற்பக சுவாசாலயா ட்ரஸ்டி. ஆமாம், என்னம்மா கற்பக சுவாசாலயாவில் நாலு ட்ரஸ்டியில் என்னுடைய ஆத்ம நண்பர் தர்மகிருஷ்ணன் ராம்கோ சிமன்ஸ் சிஇஓ, சர்க்குருநாதன் என்னுடைய ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிற ஓதுவார் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார், மூன்றாவது என்னுடைய வெல்விஷர் நலம் நாடி நான் தூருக்கு வந்ததுலேருந்து அவள் குழந்தைய என்னோட பொறுப்பில் ஒப்படைச்ச வித்யா சதீஷ் கை தூக்கணும் அப்போ நீங்கள் கை தட்டுங்கோ. ஆமாம், சதீஷ் அவருடைய பெட்டர் ஹாஃப், யூஸ்வலாக ஒய்ஃபு தான் பெட்டர் ஹாஃப்மா, இந்த வாட்டி சதீஷன் பெட்டர் ஹாஃப் சொல்கிறேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் என்னுடைய பெட்டர் ஹாஃப் உட்காந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்களேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் இன்றைக்கி அவளுக்கு மரியாதை பண்ணணுனே வேளச்சேரி வந்து அந்த ட்ரஸ்டி என்னம்மா இல்லைண்ணா ராஜசேகர் இங்கே இல்லை, நான் அவர்கிட்ட எடுக்கும்போது இது பண்ணோம். இன்னொரு ட்ரஸ்டி ராஜசேகர் ஆ ஓ ஓகே ஓகே, இதான் ஏமா இப்படி போட்டு மடக்கறியா நீ வந்து நான் வீடியோ எடுத்துருக்கும் போது இதான் இல்லை. ஆமாம் ராஜசேகர், ஆ ஆ ஆத்ம நண்பர் ராஜசேகரன் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கா மதுரை வாயில்கிட்ட இருக்கா, அவரை நான் நேராக பார்த்து இதை மரியாதை பண்ணணும். இன்னும் நான் யாரையுமே இன்னும் நேராக பார்த்து மரியாதை பண்ணல. நேற்று கபர்ஷூர் கோயில் போனபோது ஓதுவா சர்க்குநாதன் முருகன் சன்னதிலேயே இருந்தார், சிங்காரவேலன் சன்னதியில் அவர் கையில் கொடுத்து அவர் அதை படிச்சுட்டே இருக்கும்போது சிங்காரவேலனுக்கு அடுக்குத்தீ பாருங்க காமிச்சா, ஆஹா நமக்கு அது சேரிட்டி ஃபண்ட்ஸ் இப்படி அடுக்கடுக்காக வரப்போகிறது ஒளிமயமாக இருக்க போகிறதுன்னு நினச்சிருந்தேன். ஓகேயா இருங்க, நான் அந்த இதுவே உங்களுக்கு ஆமாம் என்ன நிற்கிறியா ரோஹினி நீயும் என்னுடைய ஆத்மா நிகழ்ச்சியாக இருக்காலும் சரி, என்னுடைய ஆத்மா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவா. அப்படியே வேண்டி வேண்டி எங்களுடைய சரஸ்வதிக்கும் எங்களுடைய கற்பாம்பாளுக்கும் வஸ்திரம் கொடு, நல்ல அழகாக புடவைலாம் செலக்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து சாமிக்கு சாத்துக்கோ அம்பாளுக்கு சாத்துக்கோன்னு சொல்லி வேஷ்டி இதெல்லாம் கொடுப்பா. நல்லா இருங்கோ, தீர்க்க ஆஷா தீர்க்க சுமங்கலியா, இதுவே இருங்கோ. அந்த சமூக சிந்தனையோட நீங்கள்லாம் வளம் வருது எங்களுக்கு அலாதியான மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.